ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்ன, இதோட அப்ஜெக்டிவ் என்ன, எந்த மினிஸ்ட்ரி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த மினிஸ்ட்ரி இதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க, நிர்பயா ஃபண்ட்னா என்ன, இந்த ஸ்கீமோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதோட அவுட்கம் எப்படி இருக்கு. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் கார்த்திகேயன் ஃப்ரம் இன்கார் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்க்க போகிறது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னா என்ன. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தா, உஷா மெஹ்ரா கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது, அவங்க வந்து செக்ஷுவலி அப்யூஸ், செக்ஷுவல் வயலன்ஸில் மாட்டிக்கிட்ட பெண்களுக்கு உதவுறதுக்காக, ப்ளஸ் அந்த கொடூரத்தை நடத்தின கல்பிரிட்ஸை சீக்கிரமாக ஸ்பீடி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்காகவே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு கமிஷன் அது. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இது என்னென்னா, அந்த பர்டிகுலர் விக்டிம்ஸ், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை, அவங்களோட லைஃப் ரீஹாபிலிட்டேஷனை பண்ணுறதுக்கும் இதை வந்து ஒரு வேவாக இதை எடுத்துக்கிறாங்க. லைஃப் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு வரும்போது அது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்லி இந்த இந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சு, ஸோ அதுக்கடுத்து அவங்க எப்படி அதை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இம்மிடியட்டாக ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அந்த இந்த இஷ்யூஸ்க்கு அவங்க பண்ணுறாங்க, ஓகேங்களா. இம்மிடியட்டாக ரெஸ்க்யூ பண்ணுவாங்க, ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்தது சைக்காலஜிக்கலாகவே இந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தி நிறைய ப்ரெஷர் கொடுத்துரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கோ, இல்லை அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு எதாவது லீகல் எய்டு அவங்களுக்கு தேவைப்பட்டாலுமே அதெல்லாம் அந்த கவுன்சிலிங் அதுக்கான ஐடு எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க தங்க வைக்கிறதுக்கு, அவங்கள வந்து ஒரு வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஷெல்டரை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நேராக சில இடத்துல பேச முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி, இப்போ எல்லாத்துக்குமே சில டைம் வந்து பர்சன் இன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, பர்சன் நேராக வந்து அதுக்கடுத்து தான் அந்த ஆக்ஷனை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில சில எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவே அவங்க அதை அட்டன் பண்ண முடியும். சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் டைரெக்டாக வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அட்டன் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸை அவங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது இவங்க இவ்வளோ ப்ராப்ளத்தோடு அவங்க எஃப்ஐஆர் கொடுக்க போனாங்கன்னா, அந்த இக்னோரன்ஸ்னு ஒரு விஷயம் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக அவங்க அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு கல்பிரிட்டு மேலே. ஸோ இந்த மாதிரி அந்த விமனை ப்ரொடெக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே பண்ணுறது தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர், ஓகேங்களா. இதுக்கு இதுக்கு ஃபண்ட் பண்ணுற அந்த அந்த யூனிட் பேர் நிர்பயா ஸ்கீம். யார் ஃபண்ட் பண்ணுறா அப்படின்னா, இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிஸ் கண்ட்ரோலில் வருது அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அவங்க தான் இந்த இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா, இந்த வயலன்ஸால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், வந்து யாருக்கு எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல் ஸ்டேட்ஸுக்கும் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. அப்போ என்ன மாதிரி வயலன்ஸ்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒன்று வந்து ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ். இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸு அப்படின்னா, சார் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, செக்ஸு, ரேஸு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ரிலீஜியன், கேஸ்ட்டு, எஸ்பெஷலி ஆன் விமன், இந்த ரிமைனிங் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து இந்த வயலன்ஸை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது வருது. அதோடு இல்லாமல் இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸு இதுக்கு வந்து நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, டொமஸ்டிக் அண்டு செக்ஷுவல் வயலன்ஸு, அதில் வந்து ரேப்பும் அதில் இன்க்ளூடட் தான். அப்புறம் இந்த ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ், இந்த ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா, டவுரி வாங்குறது, அந்த ஆணவ கில்லிங், நம்ம ஊரில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆணவ கொலைகள், அது ஆசிட் அட்டாக் அகேன்ஸ்ட் விமன், அடுத்து விச் ஹண்டிங்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், டிராஃபிக்கிங் ஃபார் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ், இந்த விபச்சாரம்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதுக்கு, சைல்டு மேரேஜ், செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக அப்புறம் சதி, இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான்
இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு ஃபண்டு எப்படி வருது, எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு நிர்பயா ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு அலோகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபண்டு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, விமனோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃபண்டை அலோகேட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா, தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இவங்க தான் இதை பார்த்துக்கிறாங்க. இந்த ஃபண்டு நான் லேப்ஸ் ஃபண்ட். ஆக்சுவலாக ஒன்ஸ் நம்ம ஃபண்டு அலோகேட் பண்ணிட்டோம்னா அது லேப்ஸே ஆகாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் இந்த பர்பஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கவர்மெண்ட் ஃபண்ட்ற ஆல் இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூடிங் அந்த சேஃப்டி ஆப்பு, ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த ஃபண்டு எக்ஸ்பெண்டிச்சரை ஆடிட் பண்ணுறது யாருன்னா, நம்ம தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், ஸோ அவர் தான் ஆடிட் பண்ண போகிறாரு. அது இல்லாமல் சோஷியல் ஆடிட் பண்ணுவாங்க. இந்த சோஷியல் ஆடிட் அப்படின்னா சிவில் சொசைட்டி குரூப்ஸ் வந்து ஆடிட் பண்ணுவாங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து பர்ஃபார்மிங் பெட்டர் நோ, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம விமன் சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் ஒரு குட் கவர்னன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வழியாகவும் இது அமையும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.